வணக்கம் இன்று டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மிஸ்டர் நியூஸ் வழங்கும் வேலூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் ரூபியாநாதன் வேலூரில் உள்ள சிறை நிர்வாகம் மற்றும் சீர்திருத்த பயிற்சி மையத்தில் பத்தொன்பது பெண் உதவி சிறை அலுவலர்கள் உள்பட அறுபத்தி ஆறு பேருக்கு கடந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நேற்று வரை பயிற்சி நடைபெற்றது இந்த பயிற்சியில் அவர்களுக்கு சிறை நிர்வாகம் குற்றவியல் உளவியல் சமூகவியல் மனித உரிமைகள் துப்பாக்கி சூடுதல் மற்றும் சட்டம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது இதன் நிறைவு விழா வேலூர் தொரப்பாடி பெண்கள் சிறை அருகில் உள்ள கவாத்து பயிற்சி மையத்தில் நடந்தது பயிற்சி முடித்த உதவி சிறை அலுவலர்களின் அணிவகுப்பு நடந்தது இதில் கூடுதல் டிஜிபியும் சிறைத்துறை ஐஜியுமான அசுதோஷ் சுக்லா கலந்து கொண்டு அணிவகுப்பை பார்வையிட்டார் பின்னர் பயிற்சி முடிந்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சியின் போது சிறப்பாக செயற்பட்டவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி அவர் இன்று பயிற்சி முடிந்து செல்லும் நீங்கள் சிறைத்துறை உயரதிகாரிகள் மற்றும் கைதிகளுடன் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் எளிதில் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வழிப்பறி செய்பவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்வார்கள் எனவே அவர்களை திருத்த வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது கைதிகளுக்கு சட்டப்படி மட்டுமே உதவி செய்ய வேண்டும் சட்டத்துக்கு புறம்பாக எந்த உதவியும் செய்யக்கூடாது கைதிகளின் உரிமைகள் பாதிக்கப்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் சிறையில் இருக்கும் கைதிகளை திருத்த வேண்டிய முக்கிய பொறுப்பு உதவி சிறை அதிகாரிகளுக்கு உள்ளது வேலூர் மாவட்டத்தில் தோல் தொழிற்சாலை அதிகமாக உள்ளது சிறையிலும் கைதிகள் ஷோ தயாரிக்கும் தொழில் செய்து வருகிறார்கள் எனவே சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே செல்பவர்கள் சுயமாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ளும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி வேண்டும் விடுதலையானவர்கள் சமூகத்துடன் இணைந்து வாழும் அளவுக்கு அவர்களது மனநிலையை மாற்ற வேண்டும் அவர்களிடம் உள்ள தாழ்வு மனப்பான்மையை போக்க போதிய அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று இவ்வாறு கூறினார் வேலூர் மாவட்டம் பேரான்பட்டு அரசு மருத்துவமனையில் நேற்று வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் எய்ட்ஸ் நோய் தடுப்பு மையம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது இந்த விழாவினை தன்னார்வலர்கள் கோபிநாத் கண்ணன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலத்தை பேரான்பட்ட அரசு மருத்துவமனை மருத்துவ அதிகாரி டாக்டர் திருஞானம் தலைமை தாங்கி கொடியசைத்து தொடங்கி வைப்பதாக அனுமதி பெறப்பட்டிருந்தது ஆனால் அவர் நீதிமன்ற பணியாக திருப்பத்தூர் சென்றுவிட்டார் இதனால் டாக்டர் செந்தில்குமார் விழாவில் கலந்து கொண்டு அரசு ஆதிதிராவிட பள்ளி மாணவர்களிடையே எய்ட்ஸ் நோய் விழிப்புணர்வு குறித்து பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது குடியாத்தம் தொகுதியின் எம்எல்ஏ பதவியை இழந்த ஜெயந்தி பத்மநாபன் தனது ஆதரவாளர்களுடன் அரசு மருத்துவமனைக்கு வந்து விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனால் விழாவில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவியது இதனை பார்த்த அதிமுக நகர செயலாளர் சீனிவாசன் துணை செயலாளர் சிவாஜி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து மருத்துவமனை மருத்துவர்கள் இந்த விழாவுக்கும் மருத்துவமனைக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது சிறப்பு அழைப்பாளர்களாக யார் வருகிறார்கள் என்ற தகவல் தெரியாது என அதிமுகவினரிடம் விளக்கமளித்தனர் அதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் வீரமணி விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு புகார் தெரிவித்தனர் மேலும் வேலூர் மருத்துவ இணை இயக்குனர் யாஸ்மின் மருத்துவ அதிகாரிகளிடம் தொலைபேசியில் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள பாலூர் கிராமத்தை சேர்ந்த பாமக பிரமுகர் சின்னப்பையன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார் இது குறித்து ஆம்பூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் வேலூர் மதுவிலக்கு பிரிவு துணை போலீஸ் சூப்பிரண்டாக இருந்த தங்கவேல் பாமக பிரமுகர் சின்னப்பையனை மிரட்டி ஏழு டன் செம்மரங்களை அள்ளி சென்றது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து துணை போலீஸ் சூப்பிரன் தங்கவேல் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனால் அவர் தலைமறைவானார் அவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் வேலூரை சேர்ந்த நாகேந்திரன் என்பவரும் அவருடைய மனைவியும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் பெங்களூருவை சேர்ந்த கான் என்பவர் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் இவர் துணை போலீஸ் சூப்பிரன் தங்கவேலுடன் சேர்ந்து செம்மரங்களை பெங்களூருவுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யும் தரகராக செயல்பட்டு வந்துள்ளார் அவரை போலீசார் தேடுவதை அறிந்ததும் தலைமறைவாகிவிட்டார் அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக எங்கிருக்கிறார் என்பது போலீசாருக்கு தெரியாமல் இருந்தது இருப்பினும் போலீசார் அவரை தொடர்ந்து தேடி வந்தனர் இந்த நிலையில் போலீசாரால் மூன்று ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த அமித் கான் நேற்று முன்தினம் தில்லியிலிருந்து பெங்களூருவுக்கு விமானத்தில் வருவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் தலைமையில் போலீசார் பெங்களூர் விமான நிலையத்திற்கு சென்று கண்காணித்தனர் அமித் அங்கேயே மடக்கி பிடித்து கைது செய்து வேலூருக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் பின்னர் வேலூர் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து காவலில் வைத்தனர் இத்துடன் வேலூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ காம் என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி